அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 2.2 ஆறாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத்போர்ட். கணக்கு எண் 6. ஓர் ஏவுகணையின் படமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க. இதுதான் ஒரு ஏவுகணை. இந்த கூட்டு உருவத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த படமும் அளவீடுகளும் கணக்கிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்னென்ன வடிவங்கள், அதனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த ஏவுகணையின் நுனிப்பகுதி. இந்த வடிவம் முக்கோணம். முக்கோணத்தின் உயரம் 20 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் பாருங்கள், இங்கே 30 அப்படின்னா இதுவும் 30 தான். அடிப்பக்கம் 30 சென்டிமீட்டர். இந்த நம்ம வடிவம் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது ஏவுகணையின் நடுப்பகுதியை நம்ம 2 எடுத்துக்குவோம். இது வந்து செவ்வகம். செவ்வகத்தின் நீளம் பாருங்கள், இது 20, இது 20, மொத்தமாக 120. அதில் 20 கூட்டல் 20 40 கழிச்சிட்டா இது வந்து 80 சென்டிமீட்டராக இருக்கும். கொடுக்கப்பட்ட அளவீட்டிலிருந்து நாம் தான் கெஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒரு 20 20 80 கூட்டினா 120 கிடைக்கும். ஸோ இந்த உருவமானது செவ்வகம். செவ்வகத்தின் நீளம் 80 சென்டிமீட்டர், அகலம் 30 சென்டிமீட்டர். இந்த பரப்பளவை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த மூன்றாவது வடிவம் சரிவகம். பாருங்கள், ஒரு சுவடி எதிரெதிர் இணைப்பக்கங்கள் இருக்குது, மற்றொரு எதிர் சுவடி பக்கங்கள் இணை இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இது சரிவகம். சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் அளவுகள் 30 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர். சரிவகத்தின் உயரம் 20 சென்டிமீட்டர். இந்த ஏவுகணை அப்படிங்கிற கூட்டு வடிவத்தில் முதல் வடிவம் முக்கோணம், இரண்டாவது வடிவம் செவ்வகம், மூன்றாவது வடிவம் சரிவகம். இதனுடைய அளவுகளை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரமும் தேவை. அடிப்பக்கம் நம்ம பீன் எடுத்துக்குவோம். முக்கோணத்தின் அடிப்பக்கம் இந்த அளவு தான், 30 சென்டிமீட்டர். உயரம் ஹச் சமம் 20 சென்டிமீட்டர். அடுத்து இரண்டாவது வடிவம் செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க நீளமும் அகலமும் தேவை. நீளம் எல் சமம் 80 சென்டிமீட்டர், அகலம் பி சமம் 30 சென்டிமீட்டர். மூன்றாவது வடிவம் சரிவகம். சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க இணைப்பக்கங்கள் ஏபி தெரிஞ்சிருக்கணும், உயரம் தெரிஞ்சிருக்கணும். இணைப்பக்கங்கள் ஏ சமம் 50 சென்டிமீட்டர், பி சமம் 30 சென்டிமீட்டர், உயரம் ஹச் சமம் 20 சென்டிமீட்டர். கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள ஏவுகணை படத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு கூட்டல் செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் சரிவகத்தின் பரப்பளவு, மூன்றையும் கண்டுபிடிச்சி நம்ம கூட்டிக்கணும். முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 BH சதுரலகுகள், செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா LB சதுரலகுகள், சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 × H, A+B சதுரலகுகள். இந்த ஃபார்முலாவில் அந்தந்த அளவீடுகளை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 1/2 முக்கோணத்தின் அடிப்பக்கம் 30 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர், இன்ட்டு LB 80 × 30 ப்ளஸ் 1/2 சரிவகத்தின் உயரம் 20 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்களின் கூடுதல் 50 கூட்டல் 30. இந்த 2க்கும் பெருக்கல் இருக்கிற இந்த 20க்கும் சுருக்கலாம் 10. இந்த 2க்கும் இந்த 20க்கும் சுருக்கலாம் 10. முக்கோணத்தின் பரப்பளவு 30 × 10 = 300, செவ்வகத்தின் பரப்பளவு 80 × 30 = 2400, சரிவகத்தின் பரப்பளவு 10 × 50 30 = 80. ஸோ 300 × 2400 = 800. இந்த மூன்று வடிவங்களின் பரப்பளவை கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏவுகணை படத்தின் பரப்பளவு 3500 cm². இதுதான் ஆன்சர். பயிற்சி 2.2 ஏழாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.